வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 15/3/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 2 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:23 மீன லக்னம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத் வஜ்ராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோச்சன யக்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவிலிருந்து விலக எதிர்மறை உணர்வை மாற்ற நவகிரகங்களும் சாதகமாக மாற பித்தர்களின் ஆசி பெற உங்களின் நிதியை மாற்று பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலம் ஹோமம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படும். மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இதுவே உங்களது வளர்ச்சியை மேம்படுத்தும். மனதில் நம்பிக்கையும் உறுதியும் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை இன்று நீக்கி நேர்மறை எண்ணத்தை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரும். இது உங்களுக்கு சுமையாக தெரியலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மன குழப்பங்கள் காரணமாக கோபமான மனநிலையை உங்களது துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பாதிக்கப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாய் இருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று சற்று கடினமான சூழ்நிலைகள் காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது அணுகுமுறையில் இன்று பொறுமை மற்றும் உறுதி அவசியம். உங்கள் அன்றாட நிகழ்வுகளில் இன்று விழிப்புணர்வு தேவை. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்கள் காணப்படும். அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். அதனால் பணிகளை கையாளும் போது கவனக்குறைவு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் குடும்ப பிரச்சனை ஒன்றை சந்திக்க நேரலாம். குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படும். உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை பேண உதவும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று புதிய மனிதர்களுடன் நீங்கள் கலந்துரையாடுவீர்கள். புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ள இது உகந்த நாளாக அமைகிறது. அனுபவபூர்வமான பாடம் இதன் மூலமாக கற்க முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களது நேர்மையான அணுகுமுறை காரணமாக பணியில் சாதிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். உங்களது குடும்பத்துடன் வெளியே செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். இதன் காரணமாக உங்களது துணையிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கடகராசி நண்பர்களே, இன்று சௌகரியங்களை அனுபவிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மன வலிமை அதிகம் காணப்படும். குறைந்த முயற்சியில் இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களின் செயல்திறன் சக பணியாளர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் இருவரும் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள நேரிடலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. சிம்மராசி நண்பர்களே, இன்று கடினமான சூழ்நிலை காணப்படும். இது உங்களது நாளின் சீரான நிலையை பாதிக்கும். கவனமுடன் செயலாற்ற வேண்டும். தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனை சமாளிக்க வேண்டும். அமைதி பெற பிரார்த்தனையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களின் துணையிடம் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். நற்பலன்களை காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது குடும்பத்திற்காக சில தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். எனவே திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சோர்வு காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள பொறுமை அவசியம் தேவைப்படுகிறது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் போது கடினமான சூழ்நிலை காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதிலும் சிக்கல்கள் காணப்படலாம்.
இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது உறவின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல்நிலையில் பாதிப்பு காணப்படும். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று மன வலிமை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். விருந்தினர்கள் வருகை காரணமாக இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும். பணியிட சூழல் இனிமையானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நேர்மையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும். உங்களது துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திட ஆரோக்கியத்துடன் இன்று காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளை அடைய இந்த நாள் அனுகூலமாக இருக்காது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வைத்திருப்பது நல்லது. இன்று திறமையாக செயலாற்ற அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரலாம். இன்று பணியில் கவனம் மிகவும் அவசியம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அபாரமானதாக இருக்கும். கூடுதல் செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு அதிருப்தி அளிக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சில கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் உறவு பிணைப்பு சற்று பாதிப்படையும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும். பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள். பொறுமையாக இருப்பதன் மூலமாக நன்மை அடையலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை கவனமாக கையாள வேண்டும். பணியில் உங்களது திறமைகளை பயன்படுத்த இயலாத நிலை கூட காணப்படலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். பண இழப்பு காணப்படுகிறது. எனவே கவனமாக பணத்தை கையாள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது. எனவே பொறுமையை மேற்கொள்வது நல்லது. பேசுவதை தவிர்ப்பது சிறந்தது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர ராசி நண்பர்களே, இன்று தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும். திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்காதது உங்களது கவலையை அளிக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்த அளவு காணப்படாது. தேவையற்ற செலவுகள் இன்று காணப்படும். பணத்தை சாதுரியமாக கையாளுவது கடினமாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துறையிடம் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள். இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நீங்கள் தலைவலி பாதிப்பிற்கு ஆளாகலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களது மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நல்ல பண வரவு காணப்படுகிறது. உங்களது கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு ஏற்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. மீனராசி நண்பர்களே, இன்று புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக உங்களது இலக்குகளை அடைவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது சிறப்பான செயல்திறன் மூலமாக பணியில் வெற்றி பெறும் நிலை காணப்படும். உங்களது பணியின் மூலமாக கூடுதல் நல்ல பலன்கள் பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்று சிறப்பாக சேமிக்க இயலும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சிறந்த தொடர்பு கொண்டிருப்பீர்கள். இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும்.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். கடவுள் ஆசை இன்று உங்கள் பக்கம் இருக்கும். அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத்வஜராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோச்சன யக்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவிலிருந்து விலக எதிர்மறை உணர்வை மாற்ற நவ கிரகங்களும் சாதகமாக மாற பித்திருக்களின் ஆசி பெற உங்களின் நிதியை மாற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலமாக ஹோமம் மற்றும் பூஜைகள் நடத்தி தரப்படும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.